உண்மைக்கு மதுரை ஆடியோ அனுப்பிச்சா நான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக தான் நான் பேசினேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பேசினாலும் ஆத்தா மதுரை மீனாட்சியை தொட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் நான் அப்படி தான் இருந்தேன் அன்றைக்கி ஒரு விஷயம் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன் ஒரு ஆயிரம் அன்ன கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன் அதாவது ஆயிரம் அன்னச்சத்திரம் கட்டுறதை விட ஆயிரம் கோவில் கட்டுறதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொடுக்குறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் யார் மனசு புண்படுத்துறதுக்காக சொல்லலை கோவிலுக்கு எதிரானவே நான் கிடையாது நான் சாமி வந்தேன் நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தேன் என்னோடய வீ வீட்டில் மதுரையில் இருக்க என்னுடைய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் வச்சுருக்கேன் நான் எல்லா ஹோட்டலும் அம்மன் தான் வச்சுருக்கேன் நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சியை பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன் அன்னைய கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் இப்படி ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன் அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரிய புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப தாலிமோடு கேட்டுக்கிறேன் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் எந்த கோயிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது நானும் சாயங்குருவ மாதிரி இருந்தேன் காரணம் நான் படிக்காதவன் எனக்கு படிப்பு கம்மி நான் படிக்கலன்றனால நிறைய இடத்துல நான் அது மனசு உடஞ்சிருந்திருக்கேன் அதனால் அடுத்தடுத்த ஒரு எல்லாத்துக்கும் படிக்கணும் நல்லா அன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சொல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்கான அப்படி சொன்னது இது நான் சொல்கிறேன் மகாகவி பாரதியார் சொன்னதுதான் அவர் சொன்னது அந்த ப கல்விக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்தத்தை அவர் சொன்னார் அதை உணர்ந்து தான் நானும் சொன்னேன் மற்றபடி நான் வேறு எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை நான் எப்போயுமே அத்தை மீனாட்சியோட தீவிர பக்தி இப்போவும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் கல்வி வேணும் எல்லாத்துக்கும் கல்வி வேணும் அத்தை மாதிரி மீனாட்சி அத்தனை பேர்த்துக்கும் கல்வியை கொடுப்பாள் அவள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்